பாகை நான் பெறவே ஷாகுல் ஹமீத் அரசே பாமல நான் புனைந்து பாதத்தில் வைத்து நின்றேன் வாகை நான் பெறவே ஷாகுல் ஹமீத் அரசே பாமல நான் புனைந்து பாதத்தில் வைத்து நின்றேன் வாகை நான் பெறவே எல்லாம் அல்ல ஏக இறைவனின் பேர் நாமத்தை கொண்டும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வசீலாவை கொண்டும் நாகூர் பாத்ஷா நாயகம் ஹஜரத் சையத் அப்துல் காதிர் ஷாஹுல் ஹமீத் கஞ்சை சவாய் காதிர்வலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களது வசீலாவை கொண்டும் ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நாகூரில் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு பழமையான ஒரு ஊர், பலதரப்பட்ட புலவர்கள் வாழ்ந்த ஊர். நாகூர் என்று சொன்னாலே வந்துட்டு தென்னிந்தியாவிலே மிகப்பெரிய தர்கா வந்துட்டு நாகூரில் தர்கா தான். அது இந்தியாவிலேயே ரெண்டாவது மிகப்பெரிய தர்காவாக வந்துட்டு நாகூர் தர்கா தான் இருக்கிறது. அதனால் ஊர் சின்ன ஊராக இருந்தாலும் மிகப்பெரிய தர்கா வந்துட்டு அங்கே இருக்குது. நாகப்பட்டினம் மாவட்டம், அதனால் நாகப்பட்டினத்துலேருந்து நாகூர் வந்துட்டு 5-6 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இருக்குது. இந்த பக்கத்தில் காரைக்கால், புதுச்சேரி மாநிலத்துலேருந்து காரைக்கால் வந்துட்டு 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. வேளாங்கண்ணி சர்ச் மாதா ஆலயம் வந்துட்டு 17 கிலோமீட்டர் நாகூர்லேருந்து தூரத்தில் இருக்குது. திருநெல்லார் சன்னீஸ்வர பகவான் கோயில் வந்துட்டு 35 கிலோமீட்டர் தூரத்தில் வந்துட்டு இருக்குது. வங்காள விடுகுரா கடலோரத்தில் வந்துட்டு நாகூர் வந்துட்டு அமைஞ்சிருக்கு. நாகூர்லேயே வந்துட்டு இயற்கை வளம் கொண்ட கடற்கரை வந்துட்டு இருக்குது. நாகூர் தர்கா, இந்த பக்கத்தில் சிக்கல் சிங்காலவேரல் கோயில், இந்த பக்கத்தில் வேளாங்கண்ணி சர்ச் மாதா ஆலயம், மும்மதமும் சங்கமிக்கக்கூடிய ஒரு இடமாக வந்துட்டு நாகப்பட்டினம் மாவட்டம் இருக்குது. இது வந்து அனைத்து தரப்பு மக்களும் வந்துட்டு வழிபடக்கூடிய தலமாக இந்த 3 தலங்களும் வந்துட்டு விளங்குது. நாகூருடைய பெயர் காரணத்தை வந்துட்டு ஒரு ஆராய்ச்சி பார்க்குறப்போ வந்துட்டு பலதரப்பட்ட பெயர் காரணங்கள் வந்து நாகூருக்கு சொல்லப்படுது. நாகூர் என்ற பெயர் வந்துட்டு ஊர் பெயர் ஆகிறதுக்கு முன்னாடி நாகூரோட பெயர் வந்து நாவர் காடு அப்படின்னு தான் இருந்துச்சு. நாவர் காடுனாக்கா பாம்புகள் நிறைந்த ஒரு காடு அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். அந்த பாம்புகள் நிறைந்த ஒரு காடு வந்துட்டு எப்படி நாகூராக பெயர் மாறுனுச்சு அப்படிங்கிறப்போ, நா கூர், நா டாங்க், கூர் ஷார்ப், ஒரு ஷார்ப்பான டாங்க், கூர்மையான நாக்குடையவர்கள் அதிகமாக இருந்ததுனால அந்த ஊருக்கு வந்து நாகூர் அப்படிங்கிற பெயர் வந்துச்சு. நா வந்து யாருக்கு கூர்மையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இஸ்லாத்தில் வந்துட்டு நன்கு படித்த ஆலிம்மார்கள், அவர்கள் வந்துட்டு நிறைய சொற்பொழிவு ஆற்றுவார்கள், நிறைய கருத்துக்களை வந்து எத்தி வைப்பார்கள். அதனால் அவங்க நா வந்து கூர்மையாக ஆயிடுச்சு. நாகூர் என்றாலே நாகூர் எல்லோரும் இங்கே, அதாவது பார்ப்பவர்கள் எல்லாம் கவிஞராக பார்க்கலாம், புலவராக பார்க்கலாம், எழுத்தாளராக பார்க்கலாம், இப்படி பார்த்துக்கிட்டே போகலாம். இசைத்துறையா, அதாவது முத்தமிழுக்கும் இங்கே இடம் உண்டு. முத்தமிழையும் வளர்த்த பெருமையும் நாகூருக்கு உண்டு. 150 ஆண்டுகளுக்கு பின்பு குலாம் காதிர் நாவலர், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் 4ஆம் தமிழ் சங்க நக்கீரர் என்று புகழப்பெற்றவர். அவ்வளவு பெருமை உள்ளவர். மதுரையை ஆண்ட மன்னரே நாகூருக்கு வந்து இந்த புலவருடைய பெருமையையும் அருமையும் அறிந்து உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்க, நீங்கள் நாலாம் தமிழ் சங்கத்தை துவங்குங்கள், அவருடைய வேண்டுகோளுக்காக 4ஆம் தமிழ் சங்கத்தை துவங்கி அதற்கு தலைமை புலவராக்கி 4ஆம் தமிழ் சங்க நக்கீரர் என்று புகழப்பெற்ற நாகூர் குலாம் காதர் நாவலர். அதே போல் நாகூர் அனிஃபாவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படியில் சங்கீதத்தை எடுத்துக்கிட்டு போனால் நாகூர் எஸ்எம்ஏ காதர், சங்கீத வித்வான். அதே போல் சினித்துறையில் ரவீந்தர், அவருடைய பெயர் ராஜா, அவருடைய பெயர் ஹாஜா மெய்தீன், அடுத்த திருவை சேர்ந்தவர் தான். எம்ஜிஆருடைய காலத்திலிருந்து எம்ஜிஆருக்கு ஒரு வலதுகரமாக இருந்தவர். நாடோடி மன்னன் படத்திலிருந்து மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் எத்தனையோ படங்களுக்கு திரைக்கதை வசனங்கள் எழுதியவர். அதே போல் தூயவன் என்ற அக்பர், அவரும் நாகூரை சார்ந்தவர். வாகை நான் பெறவே ஷாகுல் ஹமீத் அரசே பாமல நான் புனைந்து பாதத்தில் வைத்து நின்றேன் வாகை நான் பெறவே. பாரசீக மொழியில் தர்கான பெரிய அரண்மனை, பெரிய அரண்மனைக்கு தான் வந்துட்டு தர்கா அப்படின்னு சொல்கிறோம். அரண்மனையில் யார் இருப்பா? ராஜா. நாகூர் ஆண்டகை, நாகூர் ஆண்டவர்,
அப்படியெல்லாம் வந்துட்டு ஒரு நிக்னேமில் அழைக்கப்படுறவங்களோட ஒரிஜினல் பெயர் பார்த்தீங்கன்னாக்கா சையத் அப்துல் காதிர். 530 வருடங்களுக்கு முன்னாடி ஃபெரோசா துக்ளக் அப்படிங்கிற மன்னர் உத்தரப்பிரதேசத்தில் மாணிக்கப்பூரில் ஆண்டு வந்தார். அவர் வந்துட்டு செய்யது மார்கள் அப்படி என்று சொல்லக்கூடிய ப்ராஃபட் முகம்மத் அவங்களுடைய வம்சாவளிகளை இந்தியாவுக்கு கொண்டு வந்து வீடுவதன் மூலம் அவங்களுக்கு இங்கே ஒரு பொறுப்பு கொடுக்கறதன் மூலம் இஸ்லாத்தை பரப்ப முடியும் அப்படின்னு ஒரு அதீத நம்பிக்கை உள்ள ஒரு மன்னர் ஃபெரோசா துக்ளக். அந்த ஃபெரோசா துக்ளக் முகமது நபி ப்ராஃபட் முகமது நபியுடைய வம்சாவளிகள் எங்கே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்க அறிஞர்கள்ட்ட கேட்குறப்போ அவங்க சொல்கிறாங்க மக்கா மதினா சவுதி அரேபியாவில் போய் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அவர் அங்கேருந்து சவுதி அரேபியா போகிறார். அப்போ அந்த காலகட்டத்தில் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா சவுதி அரேபியாவில் அவங்க இருக்கிற ஃபேமிலியெல்லாம் மைக்ரேட் ஆகி ஈராக்கில் இருக்காங்க, பக்தாத் நகரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ அவர் அங்கே பக்தாதில் போகிறார். பக்தாதில் போய் அங்கே ஒரு நபர் அவர் சந்திக்கிறார் ஃபெரோசா துக்ளக். அவர் பேர் ஹசன் குத்தூஸ். அவர் வந்துட்டு இறைநேசர்களுக்கெல்லாம் தலைவரான முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அப்படிங்கிறவங்களுடைய வம்சாவளியில் வரக்கூடிய நபர் ஹசன் குத்தூஸ். இந்த ஹசன் குத்தூஸை சந்தித்து சொல்கிறாரு, இது மாதிரி இந்தியாவில் நான் வந்து மாணிக்கப்பூர் அப்படிங்கிற ஒரு மாகாணத்தில் ஒரு நான் அரசராக இருக்கிறேன். எனக்கு வந்து செய்யது ஃபேமிலியை கொண்டு போய் வச்சு அங்கே நான் வந்து கிட்மத் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஆவலாக இருக்கேன், நீங்கள் இந்தியா வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹசன் குத்தூஸ், அவருடைய மனைவி ஃபாத்திமா, ஹசன் குத்தூஸுடைய சகோதரர், இந்த மூணு பேரும் வந்துட்டு இந்தியா வராங்க. செய்யது அப்துல் காதிர் அப்படி என்று அழைக்கக்கூடிய நாகூர் ஆண்டகை, ஹசன் குத்தூஸ் ஃபாத்திமாவுடைய மகனார் செய்யது அப்துல் காதிர் பிறந்தது இந்தியாவில். 68 வருட காலங்கள் வந்துட்டு இந்த பூத உலகில் வந்துட்டு வாழ்ந்தார்கள். 68 வருட காலங்களில் வந்து 18 வருடம், முதல் 18 வருடம் அவங்களுடைய பெற்றோர்கள் அம்மா அப்பா கூடிய மாணிக்கப்பூர் உத்தரப்பிரதேசத்திலே வாழ்கிறாங்க. 10 வருட காலங்கள் ஞானகுரு என்று அழைக்கக்கூடிய குவாலியரை சார்ந்த முகம்மது கௌஸ் குவாலியரி என்ற ஆசானிடம் படிப்பதற்காக தனது 10 வருடத்தை வந்துட்டு அங்கே அவங்க செலவிடுறாங்க. 12 வருட காலம் ஒவ்வொரு ஊராக சென்று இஸ்லாத்தை பரப்புவதற்காகவும் மத நல்லிணக்கத்தை பரப்புவதற்காகவும் மக்களுடைய பிணியை தீர்க்கிறதுக்காகவும் டிராவல் பண்ணுறாங்க. பலதரப்பட்ட நாடுகளுக்கும் பலதரப்பட்ட ஊர்களுக்கும் வந்துட்டு அவங்க டிராவல் பண்ணது வந்து 10 வருஷம். இந்த கடைசி 28 வருட காலம் அவங்க வந்துட்டு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள நாகூரில் தான் அவங்க வாழ்ந்தாங்க, அங்கு தான் அவங்க மறைஞ்சாங்க. இந்த 28 வருட காலமும் அவங்க மக்கள் பணி ஆற்றத்துக்காகவே தன் வாழ்நாளை வந்துட்டு வகுத்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு அணிதினமும் மக்களுடைய பிணியை தீர்ப்பதே அவங்களோட தலையாய கடமையாக வந்துட்டு அந்த இடத்துல இருந்துச்சு. அந்த 28 வருட காலங்கள் நாகூரில் அவங்க இருந்த இடத்தை தான் அவங்க வாழ்ந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் முதுபக் ஷரீஃப் என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. இது நாகூர் தர்கா உள்ளேயே அவங்க வாழ்ந்த வீடு இருக்குது. அந்த வீட்டு உள்ளே போனீங்கன்னா அவங்க கால் பதித்த அச்சு இன்னும் இருக்குது. கவிலும் கப்பதனை கண்ணாடி தானிருந்து கவிலும் கப்பதனை கண்ணாடி தானிருந்து கரையில் சேர்த்து வைத்த மன்னாதி மன்னரங்கோ கரையில் சேர்த்து வைத்த மன்னாதி மன்னரங்கோ வாகை நான் பெறவே ஷாகுல் ஹமீதரசே பாமல நான் புனைந்து பாகத்தில் வைத்த நின்றே வாகை நான் பெறவே பாதணி திருடி சென்ற பாவிக்கு மனமிறங்கி பாதணி திருடி சென்ற பாவிக்கு மனமிறங்கி பிரார்த்தனை கேட்டு நின்ற பெருங்குணமே வல்லனன்றோ பிரார்த்தனை கேட்டு நின்ற பெருங்குணமே வல்லனன்றோ வாகை நான் பெறவே ஷாகுல் ஹமீதரசே பாமல நான் புனைந்து பாதத்தில் வைத்த நின்றே வாகை நான் பெறவே. நாகூர் தர்காவை வந்துட்டு ஒரு இஸ்லாமிய வணக்கப்பாடக்கூடிய ஸ்தலம் அப்படின்னு அறிவிக்கவே இல்லை. நாகூர் தர்காவை வந்துட்டு மத நல்லிணக்க ஸ்தலம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அனைத்து மத நபர்களும் ஒன்று கூடி மனமுவந்து வணங்கக்கூடிய இடம்தான் மத நல்லிணக்க ஸ்தலம். நாகூர் தர்காவோட பியூட்டி பார்த்தீங்கன்னாக்கா பலதரப்பட்ட மக்களும் அவரவர்கள் முறையில் வணக்கம் செய்யலாம். குறிப்பாக
இந்துக்களுடைய பழக்க வழக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரே முஸ்லீம் இடம் நாகூர் தர்கா மட்டும்தான். இந்து முஸ்லீம் அதுக்கு ஒற்றுமைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு வந்துட்டு நாகூர் தர்கா தான். இந்த நாகூர் தர்காவை பார்த்தீங்கன்னாக்கா கட்டி கொடுத்ததே பலதரப்பட்ட இந்து மக்கள் தான். தஞ்சாவூர் மகாராஜா வந்துட்டு 17 கிராமத்தை வந்துட்டு நாகூர் தர்காவிற்காக வந்துட்டு டொனேஷனாக கொடுக்குறாங்க. செம்பு சிக்கா சனது அப்படின்னு சொல்லக்கூடிய செம்பு பட்டயத்தில் எழுதி நாகூர் தர்காவுக்காக கொடுக்கப்பட்டது. ஸோ அதை வந்துட்டு நாகூர் தர்கா கொஞ்சம் கொஞ்சம் காலத்தில் கவர்மெண்ட் கொடுத்து கவர்மெண்ட் மூலமாக அவன் டாஸ்டிக் அலவன்ஸ் வாங்கிட்டு இருக்கு. நாகூர் தர்காவில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மண்டபத்துக்கு மண்டபம் போய் மண்டபமாக இருக்கிற இந்த இடம் வந்துட்டு முந்தைய காலத்தில் வந்து நாகூர் ஆண்டவர் வந்துட்டு இறந்தது என்று சொல்ல முடியாது. அவங்க பர்தான அன்னைக்கு அவங்க உடலை குளிப்பாட்டுறதுக்காக உபயோகப்படுத்த இந்த இடத்துல தான் அவங்கள உடலை வந்து குளிப்பாட்டப்பட்டுச்சு. நாளோடைய போக்கில் வந்துட்டு ஒரு 150 வருடங்களுக்கு முன்னாடி இந்த இடத்த வந்துட்டு மண்டபமாக கட்டப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்காக விடப்பட்டுருச்சு. மேலும் இந்த மண்டபத்தில் ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னீங்கன்னா மொஹரம் பிறை 1 வந்துட்டு இந்த மண்டபத்தில் இருக்க கதவுகள் திறக்கப்பட்டு 40 நாளைக்கு வந்து இந்த கதவுகள் திறந்திருக்கும். மற்ற நாள்களில் வருஷத்தில் மற்ற 380 நாட்கள் வந்துட்டு இந்த மண்டபத்தில் வந்து கதவுகள் வந்து மூடிய வண்ணமே இருக்கும். ஸோ மொஹரம் 1 முதல் 40 நாட்களுக்கு வந்துட்டு இமாம் ஹசனார் ஹுசனாருடைய யாபகமாக இந்த மண்டபத்துடைய கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். மற்ற நாளில் மூடியே இருக்குங்கிறது தான் இந்த மண்டபத்தோட சிறப்பு. இதை வந்து யா ஹுசைன் தக்கியா யா ஹுசைன் பள்ளி என்று நாகூர் தர்காவில் வந்துட்டு சொல்கிறாங்க. 198400 சதுரடி தர்காவுடைய சுற்றளவு. இந்த தர்கா உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா 4 பள்ளிவாசல்கள் இருக்குது. 3 கபரிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய மையவாடிகள் வந்து 3 தர்கா உள்ளேயே இருக்குது. தங்குமிட வசதிகள் வந்து பிற வசதிகள் எல்லாமே வந்து நாகூர் தர்கா உள்ளேயே இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுலா கொண்ட இடம் வந்துட்டு நாகூர் தர்கா. நாகூர் தர்கா அப்படி என்று நம்ம மனசில் முதல்ல நினச்ச உடனே என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர்ந்த மினராக்கள் தான். இந்த மினராக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எகிப்து நாட்டில் தான் முதன் முதல்ல வந்துட்டு இஸ்லாத்தில் வந்து மினராக்கள் வந்து கட்டப்பட்டுச்சு. நாகூர் தர்காவுடைய மினராக்கள் வந்துட்டு ஒரு மினராவை பார்த்தீங்கன்னாக்கா அது எகிப்து நாட்டிலேருந்து தோன்ற எகிப்து நாட்டில் எப்படி மினராக்கள் கட்டப்பட்டுச்சோ அந்த கட்டிடக்கலையில் இருந்தாலும் திராவிட கலையை வந்துட்டு ஈடுபாடாக கொண்டு உருவாக்கப்பட்ட மினராக தான் இந்த மினராக்கள் இருக்குது. மினராக்கள் அப்படின்றா என்ன அர்த்தம்னா உயர்ந்த கோபுரம். இந்த உயர்ந்த கோபுரம் எதுக்காக அப்படின்னு சொன்னாக்கா முதல்ல வந்துட்டு இது ஒரு பள்ளிவாசல் இது தர்கா அப்படின்னு சொல்லிட்டு தொலை தூரத்துலேருந்து வரவங்களுக்கு முதல்ல தெரியணுங்கிறதுக்காகவே இந்த உயர்ந்த மண்டபம் 1. 2, இந்த மினராக்கள் உச்சியில் வந்துட்டு கொடிக்கம்பத்தை ஏற்றி கந்தூரி என்று சொல்லக்கூடிய திருவிழா நாட்களில் வந்துட்டு கொடியேற்றுறோம். கொடியேற்றுறதுனால நாகூர் ஆண்டவர் திருவிழா ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கலாம் வரணும். இது வந்து தமிழருடைய பண்பாடு. கோயில் திருவிழா அப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு பந்தல் கால் நடுறது கொடியேற்றுறது அப்படின் சொல்ல அதாவது இஸ்லாமியமும் திராவிடமும் கலந்த ஒரு கலவையாகத்தான் வந்து நாகூர் தர்கா வந்து இருக்கிறது. இது வந்துட்டு கட்டிடக்கலையில் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜினியரிங் படிக்கிற ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்ட் வந்துட்டு இங்கே வந்து ரிசர்ச்சுக்காக வருவாங்க. காரணம் என்னன்னாக்கா ஒவ்வொரு மனராக்கள் கட்டப்பட்டு 350 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. 4 பக்கத்தில் எந்த திசையிலேருந்து காற்று வந்தாலும் அந்த காற்று மனராவை நோக்கி வரப்போ அந்த மனராக்கள் ஒவ்வொரு தட்டுலையும் வந்து பெரிய பெரிய ஹோல்கள் இருக்கும். அந்த ஹோல் வழியாக காற்று உள்ளே ட்ராவல் ஆகி அடுத்த ஹோல் வழியாக வெளியே போயிடும். ஸோ அதனால் பில்டிங்க்கு வந்து எந்த ஒரு பாதிப்புமே இல்லாமல் மனராக்கள் கட்டப்பட்டிருக்கு. இப்போ எவ்வளோ பெரிய சூறாவளி வந்தாலும் புயல் காற்றுகள் அடிச்சினாலும் கட்டிடங்கள் அந்த மினராக்களில் 130 அடி 150 அடி உயர மினரா கட்டிடங்கள் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்குது. காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஏர் சர்க்குலேஷன் வந்து ட்ராவல் ஆகிற மெத்தட் தான். ஸோ இந்த மெத்தட் எப்படி கட்டப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரிசர்ச் பண்ணுவாங்க. அந்த ஒரு 350 காலத்துக்கு முன்னாடி வந்து சிமெண்ட்டுகள் வந்துட்டு இல்லை. சிமெண்ட்டுகளை வச்சு இந்த மினராக்கள் கட்டப்படலை. சுண்ணாம்புகளையும் முட்டையுடைய வெள்ளைக்கரு இருக்குல்ல அது ரெண்டையுமே பேஸ் பண்ணியே வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு பில்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா உடன் ஸ்ட்ரக்சர் இருக்கும், வெளியில் பார்த்தீங்கன்னாக்கா சுண்ணாம்பு கலவை இருக்கும். இதை பேஸ் பண்ணியே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 1 by 1 இத்தனை பெரிய ஃபுட்டுக்கு வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அதோடைய தன்மையை வந்து ஸ்திரன்மையை வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் அது இந்த உயரத்தில் இவ்வளோ செங்குத்தாக இந்த உயரத்தில் விழாமல் எப்படி இருக்குதுங்கிறதுக்காகவும் இந்த காலத்துலேயும் இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இங்கே ரிசர்ச் பண்ணுறது வழக்கம். ஏன்னா இது ஒரு கட்டிடக்கலைக்கு வந்துட்டு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாகவும் நாகூர் தர்கா மினராக்கள் வந்துட்டு விளங்குகிறது. இஸ்லாமிய மினராக்கள் மாதிரியே இருக்காது. அதாவது இஸ்லாமிய மினராக்கள் என்றால் ஒரு வளைந்த அரை வடிவ அரை பிற வடிவில் வந்துட்டு இருக்கும் மினராக்கள். இந்த மினராக்கள் பார்த்திங்கன்னா செங்குத்தாக தான் இருக்கும். நாகூர் தர்கா கட்டப்பட்ட மினராக்கள்லாம் பார்த்தா செங்குத்தாக தான் இருக்கும். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னாக்கா அதை உருவாக்கிய இந்து மக்கள். இன்றைக்கும் தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் வந்துட்டு ரிசர்ச் சென்டரில் வந்துட்டு அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது. நாகூர் தர்காவை உருவாக்குறதுக்கு இந்துக்களும் இந்து மன்னர்களும் நிறைய கொடையளித்தார்கள், இதை கண்டு ஆங்கிலேயர்களே வியந்து போனார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ரெக்கார்டில் வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்து முஸ்லீம்
ஒற்றுமையா மத நல்லிணக்கத்தை நிலைநாட்டுறதுக்காகவே இந்த மணராக்களை வந்து கட்டி உருவாக்குனாங்க. நாகூர்ல இருக்க ஒவ்வொரு மணராக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு. தஞ்சாவூர் மகாராஜா கட்டி கொடுத்த மணரா வந்து பெரிய மணரா, சாய்பு மணரா, ஓட்டு மணரா, முதுபக் மணரா அப்படின்னு ஒவ்வொரு மணராக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு. ஒவ்வொரு நபரும் தனது வேண்டுதல் நாகூர் ஆண்டவர்கிட்ட வந்து தனது வேண்டுதலை வந்துட்டு வேண்டிக்கிட்டு அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறம் தனது நேர்த்திக்கடனுக்காக இவ்வளவு கோபுர உயர மணராக்களை வந்துட்டு கட்டி கொடுத்து இருக்காங்க. இது அஞ்சு மணராவுடைய வரலாறு. ஆறாவதா ஒரு மணரா நாகூர் தர்கா குளத்தின் நடுவே தமிழக அரசின் நமக்கு நாமை திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது. இப்போ தான் லேட்டஸ்ட்டாக ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இது உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ கட்டிடக்கலை அப்படின்னாவே வந்துட்டு இஸ்லாமியர்களுடைய அமைப்பு தான் அப்படிங்கிறப்பதுக்கு பதிலாக அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு நாகூர் தர்காவுடைய கட்டிடக்கலை தான். இந்த தர்காங்கிற ஒன்று சுற்றி தான் வந்துட்டு அந்த ஊரே வந்துட்டு இயங்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி ஒரு காலத்தில் வந்துட்டு ஃபாரின் கூட்ஸ்னாவே நாகூர் தான், இம்போர்ட்டட் கூட்ஸ் எல்லாமே நாகூரில் தான் வந்துட்டு விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்காகவே பலதரப்பட்ட நாடுகளை சேர்ந்தவங்க வந்துட்டு வருவாங்க. குறிப்பாக வெல்வெட் துணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊதா துணியை உற்பத்தி செய்யக்கூடிய இடமாக வந்துட்டு நாகூர் வந்துட்டு இருந்துச்சு. அது வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு மெட்டீரியல்ஸ், எக்ஸ்போர்ட் ஆன மெட்டீரியல்ஸ். மரைக்காயர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மரைக்கலன்களை இயக்கக்கூடியவர்கள், அதாவது போட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் வந்து மரைக்காயர்கள், மரக்கலன்கள் உடையவர்கள், அவர்கள் வந்து அதிகமாக வந்து நாகூரில் தான் இருந்தாங்க. காரணம் இப்போ தான் நாகப்பட்டினம் துறைமுகம், அதுக்கு முன்னாடி வந்துட்டு வாணிபங்கள் எல்லாமே ஒரு பிஸ்னஸ்க்காக வந்து நாகூர் தான் வந்து துறைமுகமாகவே இயங்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா அரவுண்ட் 120 ஸ்டாஃப்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க, ஃபார் கிளீனிங், ஃபார் செக்யூரிட்டி, ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் சேர்த்து ஒரு 120 ஸ்டாஃப் கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. நாகூர் ஆண்டகையை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயத்தை வந்துட்டு இதன் மூலம் வந்துட்டு நான் ஒரு ஷேர் பண்ணிக்கணுங்கிற ஒரு தாட்டில் தான் இருக்கேன். நாகூர் ஆண்டகை வந்துட்டு ஒரு சூஃபி, ஒரு ஹோலி சைண்ட், ஒரு வலியுல்லா, ஒரு மார்க்க ஞானி அப்படிங்கிற ஒரு பார்வை மட்டும்தான் இருக்குது. இன்னொரு பக்க பார்வை ஒன்று இருக்குது. அவங்க இந்தியாவை எந்த அளவுக்கு நேசித்தாருங்க, இந்தியாவுக்காக எந்த அளவுக்கு பாடுபட்டாங்க, இந்திய சுதந்திரத்தில் எந்த அளவுக்கு தனது வேட்கையை செலுத்தினார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு தெரியறதில்ல. அதை தான் நான் வந்துட்டு இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கேன். 28 வருட காலங்கள் வந்து சவுலமி பஷாநாயகம் நாகூரில் இருந்தாங்கல்ல, அப்போது பலதரப்பட்ட மக்கள்கள் வந்துட்டு நாகூர் ஆண்டகையை வந்து பார்த்து தன்னுடைய குறைகளை சொல்லியும் தனக்கு வேண்டியதை எடுத்துக்கொண்டும் சென்றார்கள். அதில் வந்து ரொம்ப குறிப்பிடப்பட்டு சொல்லணுனாக்கா குஞ்சாலி மரக்காயர் அப்படிங்கிற ஒரு கேரள போர்படை தளபதி குஞ்சாலி மரக்காயர் அடிக்கடி வந்து கேரளாவில் வந்துட்டு இங்கே நாகூரில் வந்துட்டு இவங்கள்ட்ட வந்துட்டு சவுலமி பஷாநாயகத்திட்ட போர் பயிற்சி பெற்றுட்டு போனாங்க, வால் பயிற்சி பெற்றாங்க. மென்டர் சவுலமி பாஷாநாயகம் குஞ்சாலி மரக்காயர் ஒரு மென்டராகவே இருந்தாங்க. எல்லா தரப்பட்ட விஷயத்தையும் குஞ்சாலி மரக்காயருக்கு சொல்லி கொடுத்தாங்க. போர்ச்சுகல் என்ட்ரி வந்துட்டு கேரளாவை நோக்கி வரப்போ அல்ஃபோன்ஸாங்கிற படைத்தளபதி வந்துட்டு போர்ச்சுகல் என்ட்ரி வந்து கேரளாவை நோக்கி வரப்போ குஞ்சாலி மரக்காயர் வந்துட்டு சவுலமி பாஷாநாயகத்திட்ட வந்து எனக்கு போர் படை செய்கிறதுக்கு படை ஆளுங்களை கம்மியாக இருக்காங்க அப்படின்னு ஒன்று தான் கிட்ட இருக்கிற 400 ஃபக்கீர்களையும் கூட அனுப்பி குஞ்சாலி மரக்காயருக்கு துவா செஞ்சு இப்படி நீ போர் பயிற்சி செய்ய அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. குஞ்சாலி மரக்காயர் போய் அந்த அல்ஃபோன்ஸாங்கிறவரை வெட்டி வீழ்த்தி போர்ச்சுகல் படையை இந்தியாவில் வரவிடாமல் ஆக்கிடுறாங்க. இதை கேரள அரசு உண்மையிலே வந்து ஆவணமாக செய்யப்பட்டு புக்கிலையும் வந்திருக்கு. இந்த குஞ்சாலி மரக்காயர் யாபகமாக நாகூரில் இன்றைக்கும் ஒரு தெருவு குஞ்சாலி மரக்காயர் தெருவுன்னே ஒரு தெருவுக்கு பேரே இருக்குது. இதை வந்துட்டு ஷொயேப் ஆலிம்ஷா, டாக்டர் ஷொயேப் ஆலிம்ஷா அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஹவு செராண்டிப் கிரியேட்டட் அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காங்க. செராண்டிப் மீன்ஸ் ஸ்ரீலங்கா, இன்றைக்கி இருக்கிற இலங்கை. எப்படி இலங்கை உருவான வரலாறு அப்படிங்கிற ஒரு புத்தகம், 1000 பக்கங்கள் கொண்ட ஆங்கில புத்தகத்தை டாக்டர் சொயிப் ஆலிம்ஷா அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்துக்கு வந்துட்டு இலங்கை அரசு வந்து ஜனாதிபதி விருது கொடுத்துருக்கு. அது வந்துட்டு செராண்டிப் எப்படி உருவானுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, தென்னிந்திய கரையோரம் உள்ள நாகூரில் வந்துட்டு கேரளாவை சார்ந்த குஞ்சாலி மரக்காயருக்கு வந்துட்டு நாகூர் ஆண்டவருங்கிற ஒரு ஹோலி செயின்ட் வந்து மென்டராகவே இருந்தார். அவர் தன்னிட இருக்க சீடர்களாக கொடுத்து போர்ச்சுகல் படை அல்ஃபோன்ஸாவை வந்து விரட்ட சொன்னார். அதனால தான் போர்ச்சுகல் படை தென்னிந்தியாவை கைப்பற்றவில்லை. ஸோ இந்திய மண்ணை நேசிக்கக்கூடிய ஒரு இறைநேசர்களாகவே சவுலமி பாஷாநாயகம் இருந்திருக்காங்கிறது தான் ஒரு உண்மை.
அவங்களுடைய 68 வருஷ காலங்களில் வந்துட்டு சுமார் 10 வருடங்கள் வந்துட்டு வேர்ல்டு வைட் அவங்க ட்ராவல் பண்ணாங்க. அவங்க ஒவ்வொரு ஊர்லேயும் வந்துட்டு நாகூர் ஆண்டவருக்காக அவர் இருந்த இடம் அதாவது சில்லா தர்கா உருவாக்கியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா மலேசியாவில் பினாங்கில் நாகூர் தர்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு இடம் உருவாக்கப்பட்டு இங்கே தான் நாகூர் ஆண்டவர் வந்து இருந்தாங்க, இங்கே தான் ப்ரே பண்ணாங்க அப்படின்ற அவருடைய நினைவிடம் வந்துட்டு பினாங்கு மலேசியாவில் வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி சிங்கப்பூரில் வந்து திலக்கையர் ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு நாகூர் தர்கா அப்படின்ற ஒரு இடத்தை வந்து இப்போ மரபுடை நிலைமையாக அறிவிக்கும் ஹெரிட்டேஜ் சென்டராகவே உருவாக்கி சிங்கப்பூரில் வச்சுருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயுமே அவங்க வந்திருந்தாங்கல்ல, அவங்க வந்திருந்த இடத்தை வந்துட்டு சில்லா தர்கா அப்படின்னு கூடிய நினைவு தர்காவாக ஆக்கியிருக்காங்க. குறிப்பாக வந்துட்டு நான் பாம்பே போயிருந்தேன், அங்கே மாஹிம் தர்காவில் மாஹிம் தர்கா ஒன்று இருக்குது, அங்கே போயிட்டு நான் ஜியாரத் பண்ணிவிட்டு அங்கே உக்கிறப்போ அங்கே ஒரு வீட்டுக்கு வந்துட்டு நாகூர் ஷாலுமதி பாஷா நாயகம் வந்திருக்காங்க. ஒரு ஃப்ளாட் வீடு, அந்த வீடே வந்துட்டு அவங்க நாகூர் ஆண்டவர் வந்தால் வந்திருந்த வீடுன்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணாமல் ஒன்லி ஃபார் ஹோலி பிளேஸாகவே வந்துட்டு அதை வச்சுருக்காங்க. அன்று முதல் இன்று வரை கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு முந்தி நாகூர் ஆண்டவருடைய சரிதான் இங்கே நாகூர் வந்ததுன்னா 462 ஆண்டு 500 ஆண்டுகளை நெருங்குது அறை, அதாவது 500 ஆண்டுகளாக அந்த நாகூரின் பெருமை உலக மக்களால் பேசப்படுகிறது. இன்றும் அலைமோதும் கூட்டம் ஏன் எதற்கு என்றால் அதன் அந்த ஞான பூவின் சுவையை அறிந்தவர்களுக்குத்தான் இந்த சோலையின் மகிமை தெரியும். இந்த அருள்ஞான சோலையை தேடி ஆயிரம் ஆயிரம் வண்டுகள் இங்கே பறந்து வந்து கொண்டிருக்கின்றன. La ilaha illallah, la ilaha illallah.